அலையாத கையில போட்டாலே இந்த அரிப்பு. எப்படி நீங்க தின்றீங்களோ சாப்பிட. உங்களுக்கு தீனியை போட்டாதான் எனக்கு தீனி கிடைக்கும். தெரியலையே. நீ பர்மிஷன் எப்படி வாங்குவ எனக்கு தெரியாது. நீ எஸ்டேட்டுக்கு வா, கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஒரே நேரத்துல மூடு வந்துருச்சா? ஆமா, எங்கப்பா போவீங்க? எங்களுக்கு இடம் தான் பிரச்சனையா இருக்குது. எனக்கு அந்த கவலையே இல்லப்பா. தனி எஸ்டேட், நம்ம நாலு பேர் போலாமா? ரமணி கூட வருது. அந்த பூசாரியா, வேதம் கத்துக்கிறேன்னு வேற ஏதாவது கத்து கொடுத்துட்டியா? நான்சி, நீ கேட்டதாம்பா வார்டன் பெர்மிஷன் கொடுப்பா. ஏற்கனவே நிறைய பர்மிஷன் வாங்கியாச்சு. இவ்வளவு நம்பி வந்தா இவ்வளவு கை விரிச்சிட்டா. வேற யார் சொன்ன வார்டன் கேப்பா? ஏங்கடி இவளுங்கள, வார்டனுக்கு இன்னொரு செல்ல குழந்தை கங்கா. Thank you.
தம்பியா? சின்ன வயசுல இருந்தே தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. என் கூட இருக்கிறவங்களே என்ன கொல்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. எனக்கு இருக்கிற அந்த வியாதியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். கவனிக்க மாட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். என் தங்கச்சி கூட இப்படிதான் பயந்துட்டு இருந்தா. காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு சாமியாரம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் தாயத்தி வாங்கி கட்டணும். எல்லாம் சரியா போச்சு. காலேஜ் ரெண்டு நாள் லீவ் தானே, உனக்காக நான் கூட வரும். ஆனா நீ தான் பர்மிஷன் கேட்கணும்.